வெல்கம் டு A2Z சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் நவராத்திரி கொலு விழா எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நவராத்திரி கொலு விழா எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி மாதம் அமாவாசையில் வைக்கணும். முக்காவாசி மகாலயபட்ச அமாவாசையில் தான் அது நம்ம ஆரம்பிப்போம். இந்த வருஷம் அதுக்கு அடுத்த அமாவாசையில் இருக்குது, ஆனால் புரட்டாசி அமாவாசையில் தான் இந்த நவராத்திரி குலு விழாவை நம்ம ஆரம்பிப்போம். அது முதல்ல நம்ம அமாவாசை அன்னைக்கு அந்த குலு ஆரம்பமாக கலசத்தை வச்சு தான் முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். இந்த கலசத்துக்கு அழகாக அந்த குணம் வச்சு அதுக்கு நூல் அந்த இதெல்லாம் கட்டி மாவளை தோரணம் எல்லாம் அதுக்குள்ளார வச்சு தேங்காய் வச்சு முதல்ல கலசத்தை வச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம். இந்த நவராத்திரி குலு விழா உங்களுக்கு தெரியும் 9 நாள் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்தா கூட பூஜை எண்ணிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு சனிக்கிழமை 17/10/2020 26/10/2020 அது வரைக்கும் இந்த நவராத்திரி பூஜை நடக்கும். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த கலசத்தை ஆரம்பித்து படியெல்லாம் வச்சு இன்றைக்கி செட் பண்ணிடுவோம். இப்போ இந்த நவராத்திரி பூஜையில் கொலுவோட படி எப்படி அமைக்கணும் அப்படின்னு பார்ப்போம். மொத்தம் 9 படி வைக்கணும் நமக்கு இதில். இப்போது முதல் படியில் ஓரறிவு உயிர்கள், அதாவது ஓரறிவு இருக்கிற அந்த உயிர்கள், புல் செடி கொடி இது மாதிரி இருக்கிற தாவர வர்க்கத்தோட பொம்மையெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 2வது படியில் 2 அறிவு கொண்ட உயிர்கள், இந்த சங்கு நத்தை அதுக்கப்புறம் மீன் இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம 2வது படி அமைக்கணும். 3வது படியில் 3 அறிவு உயிர்கள்லாம் இருக்கிற மாதிரியான அந்த ஜீவன்களெல்லாம் வைக்கணும். கரையான், எறும்பு, பூச்சி இந்த மாதிரியான இனங்கள், 3 அறிவு இருக்கிற அந்த உயிரினங்களை வச்சு 3வது படி அமைக்கணும். 4வது படி 4 அறிவு உயிர்களை இருக்கிற நண்டு வண்டு இந்த மாதிரியான பூச்சிகளெல்லாம் வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். அட்டை அந்த மாதிரிலாம் கூட இருக்கும், இந்த தும்பி இந்த மாதிரியான பூச்சிகளெல்லாம் வச்சு இந்த 4வது படியை அமைக்கணும். 5வது அறிவு அந்த படி எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால், 5 அறிவு உள்ள மிருகங்கள், எல்லா மிருகங்கள் பறவைகள் இதையெல்லாம் வச்சு நம்ம 5வது படி நம்ம அதை அமைக்கணும். அடுத்தது 6 அறிவு, நமக்கே தெரியும் 6 அறிவு உயிர்கள்னால் வந்து மனித இனங்கள் தான். இந்த மனிதர்களோட பொம்மைகள் அந்த உருவங்களை வச்சு 6வது படியை நம்ம அமைக்கணும். அடுத்தது மனிதர்களை விட கொஞ்சம் உயர்நிலையை அடைஞ்ச ஞானிகள் சித்தர்கள் மகரிஷிகள் இவர்களோட படியை வச்சு இவர்களை வச்சு 7வது படியை நம்ம அமைக்கணும். அடுத்தது 8வது படிக்கு 8 அறிவு உள்ள, அதாவது தேவர்கள் இந்த அஷ்டதிக் காலங்கள்னு சொல்லுவோம், நவகிரகங்கள் இந்த மாதிரியான தேவதைகள் இதுகளெல்லாம் வச்சு நம்ம 8வது படியை அமைக்கணும். இந்த 9வது படி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்கிற மாதிரி இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வச்சு 9வது படியை நம்ம அமைக்கணும். இப்போ இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷன் படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலையை அடையணும். இந்த நவராத்திரி கொலு விழா அமைக்கிறதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷன் படிப்படியாக உயர்ந்து தெய்வ நிலையை அடையணும். அதுக்காகத்தான் இப்படி நம்ம கொலு வச்சு வருஷா வருஷம் கொண்டாடுறது நம்ம வழக்கம். இது மட்டும் இல்லை, இப்போ இது தவிர நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளோட இஷ்டப்படி நம்மளோட ஆசைக்காக பீச்சு பார்க்கு பக்கத்தில் நம்ம முளைப்பாரி தானியங்கள் நவதானியங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம வைக்கிறது, இந்த மாதிரி அருவி குளம் தெப்பக்குளம் பிள்ளையார் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நவராத்திரி பூஜையை வந்து 9 நாள் கொண்டாடுவோம். நம்ம முதல் 3 நாளைக்கு சக்தி ஸ்வரூபமான துர்கையை வணங்கி நம்ம வேண்டி கொண்டாடுவோம். அடுத்த 3 நாளைக்கு லக்ஷ்மி தேவியை வணங்குறதும், அடுத்தது கடைசி 3 நாளைக்கு சரஸ்வதியை தேவியை வணங்கியும் இந்த பூஜையை நம்ம சிறப்பாக கொண்டாடணும். இந்த கொலுவோட தாத்பரியத்தை எல்லாரும் தெரிஞ்சு சந்தோஷமாக கொண்டாட வேண்டும்.